Good day everybody, thanks for watching Peace with TV. Today is 30th September 2021 and we are in Dr. Radhakrishnan Road in Chennai, and today we made a couple of videos and all wonderful videos, and planning to make a small video, small streets, little bit street. Now this is Dr. Radhakrishnan Salai, 7th street, 7th Theru, Dr. Radhakrishnan Road. இந்த தரைங்களை இங்கே பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது பாருங்கள், சிமெண்ட் தரை. இந்த மாதிரி இருக்கணும் பீச்சில், பீச் ரோட்டில் வந்து உள்ள வாக்கர்ஸுக்கெல்லாம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து மார்பிள் தர மாதிரிலாம் போட்டிருக்கீங்க கிரானைட்டில், அதெல்லாம் வந்து மழை நேரத்தில் வழுக்கும். ஸோ த ஃப்ளோர்ஸ், திஸ் இஸ் வெரி குட், நைஸ் கிரிப் டு வாக். ஸோ பீச்சில் 1975-76லலாம் பார்த்தீங்கன்னா கண்ணகி சிலையிலேருந்து காந்தி ஸ்டாச்சு வரைக்கும் இந்த மாதிரி தரைங்க தான் இருக்கும். ரெட் ஆக்சைடு போட்டு நல்லா ரெட் கலரில் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் மழைமான் இருக்குது, அந்த கல்லெல்லாம் முதல்ல எடுத்துகிட்டு நல்ல கல் போட்டால் நல்லாயிருக்கும். தமிழக முதல்வர் திரு முக ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன், அதாவது சார், இந்த கண்ணகி சிலையிலேருந்து, அதாவது பீச் ரோடு எல்லாம் கம்ப்ளீட்டாகவே அந்த வாக்கர்ஸ் ஏரியா இருக்குது தெரியுங்களா, வெளியில், அதாவது மெயின் ரோடு இல்லை, மெயின் ரோடு வெளியில் ரோட்டில் பஸ் எல்லாம் போகிற ரோடு, அதுக்குள்ளே நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லைங்களா, அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிமெண்ட் தர தான் இருந்தது 1975-76லலாம். சைடெல்லாம் நல்லா கார்டனு, அப்போ டாக்டர் கலைஞர் தான் முதல்வராக இருந்தார், அப்போ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் வந்து அதை பேத்து எடுத்து அதில் இந்த கலர் அந்த கலர்லாம் போட்டு மழை மழைனாக்கி, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகுக்கு வந்து செடிங்கள்லாம் இருந்தாலே போதும், தரையை வந்து நம்மளுக்கு கிரிப்பாக வேணும். இப்போ நம்ம ரோடெல்லாம் மார்பிள் போட்டிங்கன்னா வாகனம் எப்படி போவோம், அந்த இடத்துல போகிற வாகனத்தில் நீங்கள் தார் ரோடுக்கு பதிலாக மார்பிள் போட்டிங்கன்னா எப்படி போவோம், வழுக்காதா டயரு. ஸோ நம்மளோட பாதங்களும் டயர் மாதிரி தான், கிரிப்பு இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த வாக்கிங்லாம், வாக்கிங் போகிறவங்க நல்லா வேக வேகமாக வாக் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ முதியவர்கள்லாம் வேகமாக வாக் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஈரமாக இருந்தால் வழுக்கி விட்டுடும், அவங்க செருப்பு அவங்க ஷூவில் இருக்கிற அந்த அடிபாகம் சோல் வந்து கொஞ்சம் தேஞ்சி இருந்தாலும் அந்த இடம் வந்து வழுக்கிடும். ஸோ இந்த மாதிரி கிரிப்பாக இருக்கணும், அதை பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோ இந்த பதிவு வந்து அதுக்காக இருக்கட்டும், ஓகேங்களா. ஸோ ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங், இன் சென்னை இந்த மரினா இந்த பீச் ரோடு இந்த பிளாட்ஃபார்ம், யூனோ தே மேட் த ரோடு இந்த பிளாட்ஃபார்ம் லிட்டில் பிட் ஸ்கிடி டைப் லைக் இன் கிரனைட் அண்ட் திங்ஸ் லைக் தட், இட்ஸ் இஸ் நாட் குட். பட் இன் 1975-76-77 அண்ட் ஆல் the platform is very good, so people whoever they are going walkers in the morning and doing running and exercise and everything, they need a grip for the in the, you know, there should be enough grip like this, not like that, you know, or any other design, a granite polished or something like that, because during the rain it get wet and many people will fell down and broke their knees and bones and things like that. So the grip is very important, same like the vehicles now going in that main road. If you put a marble and granite in that main road instead of the tar road, all the vehicles will fell down, you know, the two wheelers all will fell down immediately. The same like our foot also is like tires only. The grip is very important in the floor. And also I don't recommend the tiles in your bathrooms and also inside the temples and also in the main room in your house, because the granite tiles, polished tiles, it's all very you will lose the style of your walking. So I'm telling, so regarding tiles and granites, I already have one video in Peace Ravi TV, you can also watch that. Maybe I will make another video about that. அதாவது உங்கள் வீட்டில் பாத்ரூம்லலாம் கூட டைல்ஸ்லாம் இருந்தால் எடுத்துருங்க, ஏன்னா வழிக்கு விழுந்துருவீங்க, சோப்பு ஷாம்புலாம் போட்டு தேய்ச்சி பார்த்து பார்த்து எதுக்கு நடக்கிறது, நடக்கும் போது வந்து ரிலாக்ஸாக நடக்கணும், வேகமாக நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஹேபிட்டு. ஸோ இப்போ பார்த்து பார்த்து வீட்டில் இருக்கிற நாய்ங்க கூட சரியாக நடக்க மாட்டேது இப்போல்லாம், ஏன்னா அந்த பாலிஷ்டு கிரானைட்டு மார்பிள்லாம் எதுக்கு அது மாதிரி. அதனால் வீடு அழகுப்படுத்தினா இந்த மாதிரி தோட்டங்கள்லாம் வைக்கலாம், சுற்றி தோட்டங்கள்லாம் வைக்கலாம், நல்லா அழகு பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், ஓகேங்களா. நன்றி நன்றி நன்றி. வேர்ல்ட் பீஸ், வேர்ல்ட் பீஸ், வேர்ல்ட் பீஸ், த என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி. வில் கோ டு த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி.